தமிழக ஆளுநராக செயல்பட்டு வரும் ஆர் என் ரவி ஆர்ஓவில் அறக்கட்டளையின் நிர்வாக குழு தலைவராக பதவி வகிக்கின்றார். இரட்டை பதவியை வகிப்பதால் எந்த தகுதியின் அடிப்படையில் ஆளுநர் பதவியில் நீடிக்கின்றார் என விளக்கம் அளிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனுவில் ஆர்ஓவில் அறக்கட்டளை சட்டப்படி தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்டவருக்கு ஊதியம் படி ஓய்வூதியம் உள்ளிட்டவை வழங்கப்படும். இந்திய அரசியல் சாசனம் 158வது பிரிவின்படி ஆளுநராக பதவி வகிப்பவர் ஆதாயம் தரும் இரட்டை பதவிகளை வகிக்கக்கூடாது என்பது விதி. எனவே ஆர்ஓவில் அறக்கட்டளை தலைவராக பொறுப்பேற்ற நாளில் இருந்தே ஆர் என் ரவியை ஆளுநராக பதவியில் நீடிக்க தகுதி இழப்பு ஆகிறார். எனவே அவரை ஆளுநர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரப்பட்டது. இந்த மனுவானது பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தரப்பில் ஆளுநர் மீது வழக்கு தொடர முடியாது என அரசியல் சாசன சட்ட பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றது. எனினும் அது ஆளுநர் என்ற பதவியின் செயல்பாடுகளுக்கு தொடர்பானதுதான். சட்ட விதிகளுக்கு முரணாக பதவியில் நீடிப்பதாக இருந்தால் அவரை தகுதி நீக்கம் செய்யலாம் என மனுதாரர் தரப்பில் வாதாடப்பட்டது. மேலும் பல மாநிலங்களில் ஆளுநர் விளக்கமளிக்க உயர்நீதிமன்றங்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக கூறி பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி மனுதாரர் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது தானா என்பது குறித்த தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கின்றனர். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. நேயர்களே, ஆளுநர் ரவியின் இந்த வழக்கு குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம்.